ஒரு முக்கியமான தகவல், அற்புத ரேசு டிவிக்காக இதுவரைக்கும் மக்கள் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து தரீங்க, அதுக்காகவும் நன்றி சொல்கிறேன். அற்புத ரேசு டிவிக்கு வந்து நாலு வழியில் வந்து எங்களுக்கு காணிக்கை நீங்கள் அனுப்புகிறீங்க. முதல் வந்து மணி ஆர்டர், அது வந்து ஒன்று இல்லை ரெண்டு ஒரு நாளுக்கு வரும், அப்படி இல்லைன்னா வரவே வராது. ரெண்டாவது சில பேர் என்னை கூப்பிடுவாங்க, அப்போ கிட்டே இருக்கிற இடங்களுக்கு நான் போவேன் அந்த காணிக்கை வாங்கிறது, அதுவும் ஒன்று இல்லை ரெண்டு தான். அதுபோல் வந்து மூணாவது வந்து பேங்க் வழியாக மக்கள் வந்து காசு அனுப்புவாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும் பேங்க்கில் ரூபத்தில் அனுப்புறது வந்து ரொம்ப ரேரு, ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அது சில பேருக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் முக்கியமான வழியில் எங்களுக்கு ஆண்டவர் காணிக்கை கொடுக்கறது வந்து கூகுள் பே. இப்போது இந்த கூகுள் பேயில் வந்து ஒரு கொஞ்ச நாளாக வந்து சில ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கு, அந்த மெசேஜ் வந்து எரர் மெசேஜ். அந்த மெசேஜ் வரதால் நிறைய பேர் வந்து கூகுள் வழியாக எங்களுக்கு காசு அனுப்புறது நிறுத்திட்டாங்க. அப்படி நீங்கள் நிறுத்தினீங்கன்னா எங்களுக்கு வந்து டிவி வந்து கேபிள் வாடகையை கட்ட முடியாது. ஸோ நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னா, சப்போஸ் வந்து அதே நம்பரில் உங்களோட காணிக்கைய கூகுள் வழியாக நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணி அதில் கண்டினியூ வரும் நீங்கள் அனுப்பலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த எரர் பார்த்த உடனே உங்களுக்கு அதை அனுப்பணும்னு விருப்பம் இல்லைன்னா, நாங்கள் வேறு ஒரு நம்பர் இப்போ டிவியில் மேலே ஓடிட்டுருக்கு, அந்த நம்பரும் கூகுள் பே நம்பர் தான், அதுவும் என்னோட நம்பர் தான். நீங்கள் அந்த நம்பரில் வந்து உங்களோட கூகுள் பே வழியாக காசை வந்து ஃபோன் வழியாக நீங்கள் அனுப்பலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லணும், நீங்கள் உங்கள் காணிக்கை வழியாக தான் இந்த டிவி ஓடிட்டுருக்கு. நீங்கள் இந்த எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கே தெரியும் இது பிசாசோட சூழ்ச்சி, நீங்கள் வந்து கொடுக்காம நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த எரர் மெசேஜை வந்து நான் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ்கிட்ட சொல்ல முடியாது. கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை அவங்களோட மாத வாடகை. ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு மாதக்கிட்ட நாங்கள் பில் கட்டலை. இந்த கஷ்டமான நிலையில் வந்து இது ஒரு சோதனை நேரம். இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த டிவி வந்து கண்டினியூ ஆகும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே வந்து ஒரு 13 லட்சம் பேருக்கு வந்து இந்த டிவி இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு, நின்று போச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த கூகுள் பேயோட ப்ராப்ளம், பணம் கட்ட முடியாமல் ஆயிடுச்சு. அதேமாரி வந்து இப்போது நீங்கள் பார்க்குற கேபிள் ஆப்ரேட்டர்ஸ்கிட்ட நாங்கள் காசு கட்டலைனா, கூடிய சீக்கிரத்தில் வந்து அவங்களும் வந்து இந்த சேனலை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதால் தான் நீங்கள் அவ்வளோ வருஷம் வந்து இந்த டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. திருச்சபையோட அனுமதியோடு தான் இந்த டிவி ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து கொடுக்கறதால் தான் இந்த டிவி வந்து நாங்கள் பில் கட்டிகிட்ருக்கோம். இப்போது இந்த கூகுள் பிரச்சனை, இந்த எரர் மெசேஜ் வர்றதால் நீங்கள் ஒன்று அதே நம்பரை கண்டினியூ பண்ணி அனுப்புங்க. அப்படி உங்களுக்கு அந்த நம்பர் அந்த எரர் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா, வேறு ஒரு நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம் மேலே, அந்த நம்பருக்கு உங்கள் காணிக்கை அனுப்புங்க. மறக்காதீங்க, உங்கள் காணிக்கை கண்டிப்பாக தேவை பில் கட்டுறதுக்காக. உங்களோட நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவிக்காக. நன்றி.